ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வேர்ட்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் எப்படி வாட்ஸ்அப் ஃப்ளோட்டிங் பட்டன் ஆட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளோட்டிங் பட்டன்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே லெஃப்ட் சைடில் பாட்டமில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இது சும்மா நம்ம எப்படின்னா ஒரு கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா அப்போ தான் நம்ம கஸ்டமர் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்துட்டால் கூட ஏதாவது டவுட்னா நமக்கு உடனே ஈஸியாக காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி நான் காமிக்கிறேன், நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் மட்டும் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் கஸ்டமர் சப்போர்ட்னு சொல்லிட்டு. நீங்கள் இதில் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் 2 ஆர் 3 கிரியேட் பண்ணிக்கலாம். 2 ஆர் 3 இருந்தால் தான் ஓகே, பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த அளவுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், நான் அதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வாட்ஸ்அப் வெப்புக்குள்ள பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதை நீங்கள் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்குள்ள ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டெப் வராது, உங்களுக்கு டேரெக்டாக அக்கௌண்ட்டுக்குள்ள ஓப்பன் ஆகிடும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நான் நம்ம வெப்சைட்டோட பேக்கெண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த வாட்ஸ்அப்புக்குள்ள ஃப்ளோட்டிங் பட்டனுக்குள்ள தீமை இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம், சாரி ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். ப்ளகின் ஓப்பன் பண்ணுறேன், ஆட் நியூ, அப்லோட் ப்ளகின்ஸ். இந்த ப்ளகின் வந்து நமக்கு ஃப்ரீயில் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வந்து ப்ரீமியம் ப்ளகின் தான், பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன், நான் இப்போ என்கிட்ட ப்ளகின் இருக்கிறதுல நான் சூஸ் பண்ணிக்கிறேன், நான் ட்ராகன் ட்ராப் பண்ணிக்கிறேன், எடுத்து போட்டுக்கிறேன். ஓகே, நான் இன்ஸ்டால் கொடுத்துட்டேன். என்னோடய ப்ளகின் ஆக்டிவேட் பண்ணுமான்னு கேட்குது, நான் ஆக்டிவேட் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நமக்கு ப்ளகின் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே ஒரு வாட்ஸ்அப் சாரி வாட்ஸ்அப் ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ணி காமிக்கிறேன், நான் அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்றேன், ஒரு டைட்டில் கஸ்டமர் சப்போர்ட்னு கொடுத்துட்றேன். ஓகே, நம்பர் நான் கொடுக்கணும், ரஃபா நான் கொடுத்துட்றேன். ஓகே, நேம் நான் விஜய்னு கொடுத்துட்றேன். ஓகே, டைட்டில் கஸ்டமர் சர்வீஸ். மற்றதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், நான் அதை ஃபில் பண்ணாமல் விட்டுறேன். பட்டன் லேபிள் எப்படி இருக்கும்னு கேட்குது, இதுவே எனக்கு ஓகே தான். நீடு ஹெல்ப் சாட்வே வாட்ஸ்அப். அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டு எப்போல்லாம் ஆக்டிவேட் ஆகணும்னு கேட்குது. நான் ஒரு டைம் செட் பண்ணிக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த டைம் செட் பண்ணிக்கோங்க. ஓகே தான், அந்த அக்கௌண்ட் எப்போலேருந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும்னு கேட்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியன்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, நான் இப்போ டைம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பிந்திஸ் அக்கௌண்ட்னு கேட்குது, நம்ம இதை டிக் பண்ணிட்டோம்னா எப்போவுமே நம்ம அக்கௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த எனக்கு வித்து எல்லாமே ஓகே தான், அதெல்லாம் நான் இது இது உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, நான் என்னோட செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்மால் ஸ்க்ரீன், ஓகே. ஆஃப்லைனில் இருக்கும்போது ஏதாவது டெக்ஸ்ட் கேட்கணுமான்னு கேட்குது, நான் எதுவும் கொடுக்கல. இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு எந்தெந்த பேஜ்லாம் ஷோ ஆகணும்னு கேட்குது, நான் அதில் எது எது எனக்கு வேணுமோ நான் அதை கொடுத்துட்றேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பட்டன் ஸ்டைல், பட்டன் கலர்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், நான் அதை அப்படியே விட்டுறேன், எனக்கு ஓகே தான் எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிறது. நான் பப்ளிஷ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன், டைட்டில் கஸ்டமர் சப்போர்ட்னு கொடுத்துட்றேன். அக்கௌண்ட் ஒரு ரஃபா ஒன்று கொடுத்துடலாம்.
இப்போ நான் அஜித்னு கொடுக்குறேன். ஓகே, நான் அது மேலே டைம் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு எந்த டைம் வேணுமோ அதை நீங்கள் கன்வீனியண்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஆஃபீஸ்லாம் வந்து சாட்டர்டே சண்டே லீவாக இருக்கும், நீங்கள் அது கூட நீங்கள் வந்து விட்டுறலாம் அப்படியே. ஓகே, நான் பேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் பப்ளிஷ் கொடுத்துட்றேன். இப்போ ரெண்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடுறேன். இதுக்கு நான் இமேஜ் கொடுத்துட்றேன். நான் போன அக்கௌண்ட் கொடுக்க மறந்துட்டேன், நான் இப்போ இதில் கொடுத்துட்றேன். இதே தான் நெக்ஸ்ட் அந்த அக்கௌண்ட்டுக்கும் கொடுக்கணும். அப்டேட் கொடுத்துட்றேன். ஆல் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம ரெண்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த அக்கௌண்ட்டுக்கும் நம்ம ஒரு பேஜ் ப்ரொஃபைல் வச்சிடலாம். இமேஜு அதே இமேஜை கொடுக்குறேன். நம்ம சேனலோட லோகோ, அப்டேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெண்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃப்ளோட்டிங் விஜெட்டை பார்க்கலாம். ஓகே, நான் ரெண்டு அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ரெண்டு அக்கௌண்ட்டும் டிஸ்பிளே ஆகணுங்கிற மாதிரி கேட்டிருந்தேன், நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே செட்டிங்ஸ் போயிடலாம். இங்கே உங்களுக்கு எல்லாமே வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் மாற்றிக்கலாம். இந்த ஆப்ஷன் தான் பட்டன் லெஃப்டாக ரைட்டான்னு கேட்குது, நான் அது இன்பில்டாகவே இருக்கட்டும். எத்தனை அக்கௌண்ட் ஷோ ஆகும்னு கேட்குது, நான் ரெண்டு அக்கௌண்ட்டுமே கொடுத்துட்றேன். ரேண்டமைஸ் ஷோ ஆகணுமான்னு கேட்குது, நான் அது எதுவும் கொடுக்கல. ஆர்டர் வைஸே எனக்கு ஓகே தான். நான் சேவ் டிஸ்பிளே செட்டிங்ஸ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் ஆட்டோ டிஸ்பிளே போயிடலாம். டிலே டைம் எல்லாம் கேட்குது, எனக்கு எல்லாமே ஓகே தான். நார்மல், நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. நான் 1 கொடுத்துட்றேன் வேணாம், சாரி 2 கொடுத்துடலாம். ஸ்க்ரோல் லென்த் ஓகே, அதெல்லாம் ஓகே. மொபைலில் உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு கேட்குது, நான் அது எதுவும் கொடுக்கல. எனக்கு அப்படியே இருக்கட்டும். நான் இதில் எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, அதெல்லாம் நான் இதை எடுக்கல. நெக்ஸ்ட் நம்ம உகாமர்ஸ் பட்டன் போயிடலாம். பட்டன் போச்சு, எப்போ உங்களுக்கு ஷோ ஆகணும்னு கேட்குது. நான் எனக்கு இது டிஃபால்ட்டாக இருக்கிறதே ஓகே தான். ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிறது ஓகே. எத்தனை அக்கௌண்ட் ஷோ ஆகணும்னு கேட்குது, நான் இங்கே 1 மட்டும் கொடுத்துட்றேன். எந்த அக்கௌண்ட்னு கேட்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட்டு இதுவும் இந்த அக்கௌண்ட்டு ஓகே தான். நான் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் ஆயிடுச்சு. ஓகே, செட்டிங்ஸ் போயிடலாம். செட்டிங்ஸில் நான் எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு காமிச்சிட்றேன். நான் பட்டன் ஸ்டைல் பாக்ஸ்டாக ரவுண்டானு கேட்குது, நான் ரவுண்ட் கொடுத்துட்றேன். மற்றதெல்லாம் உங்களுக்கு என் கலர் சேஞ்சஸ், லேபிள் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் நீங்கள் பண்ணிக்கங்க. நான் எதுவும் பண்ணல, நான் அப்படியே விட்டுறேன். நான் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம டெமோ வைஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு டெமோ வெப்சைட் தான் பார்க்குறோம், நம்ம இன்ஸ்டால் பண்ண வெப்சைட்டை. இப்போ நமக்கு ரைட் சைடில் நம்மளோட ஃபோட்டிங் பட்டன் வந்துருச்சு, நான் அதை கிளிக் பண்ணுறேன். நமக்கு ஒரு அக்கௌண்ட் ஷோ ஆகுது. நான் இது ஏன் ஒரு அக்கௌண்ட் ஷோ ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் நான் இப்போ பண்ணிட்டேன். நம்ம இப்போ பேக்ரவுண்ட் போய்க்கலாம். நான் ஆல் அக்கௌண்ட்ஸ் போய்க்கிறேன். நான் செகண்ட் அக்கௌண்ட்டை எடிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு சொல்லும் போது நான் இங்கே ஹைட் பட்டன் வந்து டிக் பண்ணிட்டேன், அதை நம்ம டிக் பண்ணக்கூடாது, ஹைட் பண்ண வேணாம், நமக்கு ஷோ ஆகணும். நான் அதிலே அன்டிக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பார்க்கலாம், அப்டேட் கொடுத்துடலாம். அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நான் ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன்.
இப்போ நமக்கு ரெண்டு அக்கௌண்ட்டுமே ஷோ ஆகுது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் மாற்றிட்டேன், இப்போ செகண்ட் உங்களுக்கு மாற்றி காமிக்கிறேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ ஃப்ளோட்டிங் பட்டன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ கஸ்டமர் வந்து எப்படின்னா நம்ம அக்கௌண்ட் வெப்சைட்டுக்கு வந்துட்டு ஏதாவது டவுட்னா நமக்கு ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஏதாவது ஒரு இது பர்ச்சேஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்களா, நமக்கு வந்து இங்கே ஏதாவது ஹெல்ப் வேணும்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டோம். லோகோ நீங்கள் உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக பேக்ரவுண்டில் ஒயிட்டுங்கிற மாதிரி கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து எப்படி ஃப்ளோட்டிங் பட்டன் ஆட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. நான் இந்த ப்ளகினோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கம்மி ரேட்லேயே கொஞ்சம் நல்ல ப்ளகினாகவும் இருக்குது, அதனால தான் நான் உங்களுக்கு இதை ரெஃபர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், நான் அதை மேக்ஸிமம் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.